Hi friends, welcome to Achamma's Kitchen. In this video, we will see a super recipe for a non-veg recipe. This recipe is not in this video, because we will see the meal for the first time. This is the chicken piece. This is the thirukka meal. திருக்கு மீன் வந்துட்டு நான் கரெக்ட்டா 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணும் பொழுது அந்த வழுவழுப்பு தன்மை போறதுக்காக கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சிக்கன் பீஸ் போடுற மாதிரி குட்டி குட்டியா இந்த மாதிரி இந்த அளவுக்கு பீஸா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கேன் அதுல வந்துட்டு 2ல இருந்து 3 ஸ்பூன்க்கு ஆயில் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க இப்போ வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன்க்கு சோம்பு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்க ஒரு பத்தப்பல் பூண்டு வந்துட்டு சும்மா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பத்தப்பல் பூண்டு போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் லைட்டா வதக்கி விட்டீங்கனா போதும் ஒரு 10 செகண்ட் போதும் இப்போ இதல ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல இது வந்துட்டு நல்லா பொடி பொடியா அரைஞ்சு வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து இது நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி குட்டி தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா ஒரே ஒரு தக்காளி போதும் அதை நல்லா பொடி பொடியா அரைஞ்சுக்கோங்க இப்போ வந்து தக்காளி நல்லா மசிய நம்ம வதக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ 1/4 ஸ்பூன்க்கு மஞ்சள் தூள் அடுத்து ஒரு 1 ஸ்பூன்க்கு மிளகாய் தூள் நம்ம பெப்பர் தூள் போட போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன்க்கு ஜீரக தூள் அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன்க்கு இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 1/2 கிலோ மீனுக்கு தான் வந்துட்டு அளவா தான் நம்ம செய்யறோம் பெப்பர் தூள் வந்துட்டு நம்ம இப்ப போட வேண்டாம் இத நல்லா வதக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்ப நல்ல மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க திருப்பி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணுங்க இன்னும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்ல இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இப்ப 1 ஸ்பூன்க்கு பெப்பர் தூள் சேர்க்கறேன் நல்லா தட்டி விட்டுறலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இப்ப நம்ம அடைச்சு வேக வைக்க போறோம் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல வேக வச்சா போதும் நல்லா mix பண்ணியாச்சு ரொம்ப ಜಾಸ್ತಿ தண்ணி ஊத்திராதீங்க இது தொக்கு மாதிரி தான் இருக்கணும் ಜಾಸ್ತಿ தண்ணி ஊத்தி குழம்பு மாதிரி ஆயிட கூடாது இப்ப மீடியம் फ्लेம்ல 5 நிமிஷம் அடைச்சு வச்சிரலாம் ஓகே फ्रेंड्स இப்ப 5 मिनिट्स ஆயிடுச்சு ஓபன் பண்ணிட்டு சூப்பரான திருக்கை பெப்பர் ஃப்ரை தயாராயிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வெறும் சாதம் ரசம் வச்சே சாப்பிடலாம் இல்லனா இதுலயே பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க